பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ஏமா போற வச்சு என்ன சொல்லுங்கம்மா? நல்ல செய்திதான். உங்க அப்பா கிட்ட பேசி என்ன ஏற்பாடு பண்ணி கையோட அழைச்சிட்டு வர சொல்லிட்டாங்க. ஏண்டா முடிக்கிறேன், எப்படி ஒத்துக்கிட்டார்னு ஆச்சரியப்படுறியா? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். முதல்ல கார் எடுத்துட்டு போய் பெட்ரோல் போட்டுக்கிட்டு வா. நீ கூட போயிட்டு வாமா. போடா ஏமா. நினைவு தங்காத சிறு பிள்ளை அந்த நேரத்துல ஒரு நாள் முடியாது அப்பா பார்க்காம நான் தூங்க மாட்டேன். அப்பா வருவார். நீ வாடா வாடா. அண்ணா போமா. ஒரு மாசம் நான் இப்படிதான் சொல்றேன். நான் தூங்கினதுக்கு அப்புறம் அப்பா வர்றாரு. நான் ஏதுக்கு முன்னால அப்பா போறாரு. இன்னைக்கு எப்படியாவது அப்பாவை பார்த்துதான் தூங்குவேன். அது ஏண்டா இப்படி ஓடிக்கிட்டே இருக்க? சும்மா என்ன தூக்க வராது, அதனால தான் நான் வர்றேன். எதிர்க்கு வரமாட்டாங்களா? பதினேழு அடிச்சு பதினஞ்சு பதினேழு ரொம்ப விசாரா இருக்கா? பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வி. பாரு, அவன் ஒரு பெரிய கொள்ளக்காரன். அவனை பிடிக்கிறதுக்காக சரி அதெல்லாம் இருக்கு. முடியாது. அவன் யாரு சொல்லு? டேய், வீண வித்வானுக்கு விரல கட்டி இருக்கிற மாதிரி போலீஸ் உத்தியோகத்தனுக்கு குழந்தை குட்டிங்க இருக்குது. சரி சொல்றேன், ஒரு பெரிய கொள்ளக்காரன். அவன் பேரு கங்குனு. அவன் ரொம்ப பயங்கரமானவன். அவனை பிடிக்கிறதுக்காக 3 மாசமா நான் வரவிரிச்சிட்டு இருக்கிறேன். இன்னைக்காவது பிடிச்சிட்டீங்களா? ஏன், உனக்கு கிண்டலா இருக்க? நிச்சயமா நான் அவனை பிடிக்கத்தான் போறேன். நான் வச்சிருக்கிற பொரியல அவனும் அவன் கூட்டமும் நாளைக்கு விடத்தான் போகுது. எனக்கு புரிதா வச்ச, நான் உனக்கு குறியே வச்சுட்டேன். என்ன முழிக்கிற? Thank you.
Larissa, bring the guitar, please. Yes, yes.
என்ன சார் அது இவ்வளவு பேருக்கு மத்தியில என்ன ஒரு பெரிய லட்சாதிபதி சிங்கப்பூர்ல இருந்து வந்தவன் அறிமுகப்படுத்தி வச்சீங்களே உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே சார் நான் ஒரு ஹோட்டல் சப்ளையர் ஏழ பாஜார் எடுத்து வளர்த்தானா அதை பையன் எல்லாம் தெரிஞ்சுதான்ப்பா சொன்னேன் அதுக்காகத்தான் இந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து நீ எப்படி எல்லாம் நடந்துக்கணும்னு ஒரு லெட்டரையும் கொடுத்தேன் சார் இந்த நாடகம் எல்லாம் எதுக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல சொல்றேன் என் பொண்ணு விஜயா இருக்க அது மனப்போக்கு விசித்திரமானது தப்பு என்னோட தான் தாயில்லாத பொண்ணாச்சேன்னு அதிகமா செல்லம் கொடுத்து வளர்த்தேன் அதனோட பலன் பகத்தும் படாடோபமும் அது மனசுல அப்படியே முத்திர மாதிரி பதிஞ்சு போயிருக்கப்பா ஏழையை கண்டாலே வெட்டிக்க மாதிரி ஒரே கசப்பு தான் ஏன் வைரத்தை பார்த்த கண்கள் வறுமையை பார்க்கறதே கேவலம்னு நினைக்கிற பொண்ணு அப்படிப்பட்டவா உன்னை உயர்வா கருதணும் உனக்கு மதிப்பு மரியாதையும் தரணுங்கிறதுக்காகத்தான் பல காரணங்களை உத்தேசிச்சு இப்படி ஒரு பொய்ய என்ன மதிக்கிறங்கிறதுக்காக இப்ப ஒரு பொய்ய சொன்னீங்க ஆனா உண்மை தெரிஞ்சப்பறம் அவங்க என்ன மதிப்பாங்களா தெரியற போது தெரியட்டும் ஆனா நீ மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் நீ ஏழைங்கிறத யாருகிட்டையும் சொல்லக்கூடாது குறிப்பா என் மகன்கிட்ட சொல்லவே கூடாது சார் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி உன் நன்மையை உத்தேசித்தான்ப்பா சொல்றேன் சத்தியம் பண்ணி நன்றிப்பா ரொம்ப நன்றி சரி மிஸ்டர் ராஜா நீங்க பெரிய பணக்காரர் ஹோட்டல்ல தங்கி இருக்கிறது எங்களுக்கு தான் கௌரவ குறைச்சல் பேசாம இங்க வந்து தங்கிடுங்க ஓகே என்ன சார் நீங்களே இப்படி சொல்றீங்க நான் சொல்லல என்னுடைய டாக்டர் சொன்னான் சார் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் யோஜனை பண்ணி சொல்றேன் நீங்க எவ்வளவு வேணும்னாலும் டைம் எடுத்துக்கங்க இது உங்க வீடு நீங்க இங்க தான் வந்து தங்கணும் ஓகே டபுள் ஓகே இன்றைக்காவது ஒரு நாள் கட்டாயம் என்னை தேடி வருவீர்கள் என்ற நம்பிக்கையில் தான் நான் இன்னும் உயிரோடு இருந்துட்டு இருக்கேன் இப்படிக்கு மீனாட்சி மீனாட்சிக்கு இந்த புடவை நல்லா இருக்க ரொம்ப நல்லா இருக்கு ஆமா மீனாட்சி எங்க நான் வரப்போறேன் அவளுக்கு தெரியாத செல்வம் நான் பெத்த பெண்ணுதான் பூவையும் பொட்டையும் இழந்துட்டு பிறந்த வீட்டுக்கே திரும்பி வந்துட்டா பெத்த பிள்ளை நீயாவது நல்லபடியா கல்யாணம் பண்ணிட்டு குடியும் கொடுத்தனமா இருப்பேன்னு ஆசைப்பட்டேன் ஆனா ஏன்பா மீனாட்சி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாள நடந்த எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னா அது மாத்திரம் இல்ல அவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நீதான் தகப்பன்னு என்கிட்ட சொன்னான் அப்படியா அப்பா நான் இப்பயே போய் மீனாட்சி அழைச்சிட்டு வந்துறேன் நெல்லு மீனாட்சி இந்த ஊரை விட்டே போயிட்டா மீனாட்சி ஊரை விட்டு போயிட்டாளா ஆமா அப்பா உண்மையை சொல்லுங்க அவளா போனாளா இல்ல நான் தான் அவளை போக சொன்னேன் என்னப்பா இந்த நிலைமையில அவளை ஊரை விட்டு போச்சுடுறதுக்கு உங்களுக்கு எப்படிப்பா மனசு வந்தது ஆத்திரப்படாம கேளு மீனாட்சி மட்டும் இந்த ஊரை விட்டு போகாம இருந்தா நாலா வட்டத்துல உண்மை தெரிஞ்சு நம்ம குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாம் போயிருக்கும் நிறுத்துங்கப்பா மீனாட்சி தான் என் மனைவின்னு சொல்றதுனால இந்த குடும்பத்தோட மானமும் மரியாதையும் போறதா இருந்தா அது போகட்டும் செல்வம் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் என் மனசுல அவ ஒருத்திக்கு தான் இடம் உண்டு மீனாட்சிக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன் அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவளோட தான் இந்த வீட்டுக்கு திரும்புவேன் அவளை நீங்க மருமகளா ஏத்துக்கிட்டா நான் உங்களுக்கு மகன் இல்ல நமக்குள்ள எதுவுமே இல்லை செல்வா மீனாட்சிங்கிற பேருக்கு கடிதம் சொன்னீங்களா இல்லம்மா அண்ணே இந்த பார் யாரோ கடிதம் செய்திருக்காங்க நம்மளவரா யார் அண்ணியா ஐயோ நான் சொன்னேன்ல அண்ணி கண்டிப்பா பதில் எழுதுவாங்கன்னுட்டு பிரிச்சு படி தேவரி ரத்தான் அவர்களுக்கு அநேக கோடி நமஸ்காரம் பாத்தியா பாத்தியா அண்ணி உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க நீ தான் அவங்கள பத்தி அனாசமே ஏதாவது சொன்னேன் என்ன ஆரம்பத்திலே இப்படி புகழறா மேலப்படி தங்கள் கடிதம் எனக்கு கிடைத்தது உங்கள் முகரக்கட்டைக்கு பொண்டாட்டி ஒரு கேடா போஸ்ட்மேன் போயாச்சா பரவாயில்ல மேலப்படி படிக்கிற மாதிரி படி அறிவு கட்ட முண்டா உன் கூட குடும்பம் நடத்தி நான் குப்பை கொட்டினது போதும் ஆளை விடு இப்படிக்கு கனகம் இப்பவே டிக்கெட் வாங்கிட்டு ரயில்ல வரேன் பின்னிடுறேன்
மனைவி அவர்களே, உங்களுக்கு பல்லாயிரம் கோடி நமஸ்காரங்கள் உரியதாக. ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறதே எங்க அப்பா தான் சார். அதனால தான் அவரை பத்தி யார் எது கேட்டாலும் எனக்கு கோபம் மாத்திரம் தான் வருது. டேக் இட் ஈஸி, டேக் இட் ஈஸி. இந்த பார், என் கம்பெனிலேயே உனக்கு ஒரு வேலை போட்டு தரேன். ஓகே சார், நிஜமா சொல்றீங்க? நான் போய் சொல்வேன் நினைக்கிறேன். இல்ல சார், தேங்க் யூ வெரி மச் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ராமு. இவர்தான் மிஸ்டர் ஆதி கேசவரு, நம்ம ஆபீஸ் மேனேஜர். வணக்கம் சார். வணக்கம் கேசவரு. இவன் தான் ராமு, பிஎஸ்சி பாஸ் பண்றான். பிசிக்ஸா கெமிஸ்ட்ரியா? மேத்தமெட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ். வெரி குட் சார். இன்னையில இருந்து இவன் என்னுடைய பர்சனல் கிளர்க் அப்பாயின்ட்மெண்ட் இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் ராமு. கேசவரு பழைய காலத்து மனுஷன், ரொம்ப கெட்டிக்காரர். இந்த வேலையை தவிர தனியா ஒரு டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் நடத்துறாரு. ஐ சி. எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்க கை ஏன் சார் இப்படி ஆடிக்கிட்டே இருக்கு? கொஞ்ச நாளைக்கு முந்தி ரெண்டு கையிலும் சிறகு வந்தது. சரியா வச்சிருந்தா இனியும் முக்கியமே ஆடிக்கிட்டே இருந்தேன். சிறகு போயிடுச்சு, கையாட நிக்கல. கேசவரு, ராம் அடிச்சுட்டு போய் அப்ளிகேஷன் போன ஃபில் பண்ணு. சரி சார், தாங்க தம்பி. மிஸ்டர் சிவராம் அருணாட்டுக்கு. சார் என்னப்பா, உங்க ஆபீஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம்லயோ அப்பா பேர் என்னன்னு கேட்டிருப்பீங்க இல்லையா? அந்த இடத்துல நீ எதுவும் எழுத வேண்டாம். என்னது, இவன் எப்ப பார்த்தாலும் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறான். வர வர இவங்க அப்பா அப்பாவுக்கு எனக்கே ஆசை வந்துடும் போல்.